ட்ரூ லைட் மெய்யான ஒளி ஏஜி சபை வழங்கும் வார்த்தையின் நேரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. உலகத்திலே வந்து எந்த மனுஷரையும் பிரகாசிப்புகிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாம் இயேசு கிறிஸ்து. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் கர்த்தர் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமா? சகோதரர் என் ஜான்ராஜ், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஒரு விஷயம் கூட ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 நாட்களாக நாம் ஒரு வேத பகுதியை தியானித்தோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த வேத பகுதியை வசனம் பிரதி வசனமாக இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு மனிதன் வந்து, நான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். இந்த உலகத்தில் அநேகர் நித்திய ஜீவன் என்கிறதான வாழ்க்கையை குறித்து நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். சிலர் இந்த வாழ்க்கைக்கு பிற்பாடு ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்று நம்புகிறார்கள். பரிசுத்த வேதாகமம் இப்படியாக சொல்லுகிறது, ஒரே பரம் பிறப்பதும் பின்பு மரித்து நியாயத்தீர்ப்படைவதும் எல்லா மனுஷருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை என்றும் அதற்கு பிற்பாடு நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது, தேவனுடைய ராஜ்யத்திலே வாழ்கிற வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது என்பதை பரிசுத்த வேதாகமம் உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆண்டவரிடத்திலே வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன மனிதன், அவன் அவரிடத்திலே சற்று நேரம் பேசின பிற்பாடு துக்கத்தோடு கூட கடந்து சென்றான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலே அவரிடத்தில் வந்த அநேகர் சந்தோஷத்தோடு கூட சென்றிருக்கிறார்கள். சகையு என்கிறதான ஒரு மனிதன், அவனும் இந்த மனிதனைப் போல ஐஸ்வர்யவானாக இருந்தவன், நல்ல வசதி படைத்தவன். அவன் ஒரு முறை இயேசுவை பார்க்கும்படியாக இயேசுவிடத்திலே வந்தான். இயேசுவை பார்க்க முடியாதபடியினால் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வழியிலிருந்த ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அவனுடைய இருதயத்தை வாஞ்சி அறிந்து இந்த காட்டு அத்தி மரத்தின் கீழ் வந்து, சகையுவே நீ சீக்கிரமாய் இறங்கி வா என்று சொன்னார். அந்த சகையு இறங்கி வந்து இயேசுவை அன்போடு கூட அழைத்து கொண்டு சென்றான். அங்கே வேதம் சொல்லுகிறது, அவன் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட இயேசுவை அழைத்து சென்றான். இயேசுவிடத்திலே வந்த பலரும் சந்தோஷத்தோடு கூட தான் சென்றிருக்கிறார்கள். வாழ்க்கையில பல கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், மனுஷர் எல்லாராலும் பாவி என்று பெயர் பெற்றவர்கள், அப்படிப்பட்ட சில பெண்களை குறித்து கூட வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சமாரியா ஸ்திரீ என்கிறதான ஒரு ஸ்திரியை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4 படிக்கிறோம். அந்த ஸ்திரீயும் ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்த ஸ்திரீ. அவள் இயேசுவிடத்தில் வந்து சற்று நேரம் பேசின போது அவளுடைய வாழ்க்கை மாறினது. அவள் ஊர் ஜனங்களை எல்லாம் அழைத்து மேசியா வந்திருக்கிறார், வந்து பாருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவளுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்தது. இன்னொரு சகோதரி, அவளை குறித்தும் எல்லாரும் பாவியான ஸ்திரீ என்று சொன்னார்கள். அவள் இயேசுவிடத்திலே அவளுடைய பாதத்திலே வந்து கண்ணீரினால் அவருடைய பாதத்தை துடைத்தாள். இயேசு அவர்களுடைய அவளுடைய பாவத்தை மன்னித்து அவளை சந்தோஷத்தோடு கூட அனுப்பினார். இயேசுவிடத்திலே வந்த அநேகர் எல்லாருமே சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட சென்றபோது இந்த மனிதன் இயேசுவை விட்டு போகும்போது அவன் துக்கத்தோடு கூட கடந்து சென்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவனுடைய வாழ்க்கையில துக்கம்? அவன் ஒரு கேள்வியோடு கூட வந்தான், நான் பரலோக ராஜ்யத்தை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி.
நித்திய ஜீவனை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு கூட வந்தான். ஆனால் அவனத்தில் இருந்த சில குறைவுகள், தேவன் பெயரில் அவனுக்கு இருந்த அந்த நம்பிக்கை, தேவனை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை அவனுக்கு இல்லாதபடியினால் அவன் துக்கத்தோடு கூட கடந்து சென்றதை பார்க்கிறோம். இந்த மனிதனை குறித்து ஒரு சில காரியங்களை இந்த வேத பகுதியிலிருந்து நாம் தியானிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 10:17 அவர் புறப்பட்டு போகையில் ஒருவன் ஓடி வந்து என்று சொல்ல, ஒரு மனிதன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே இவரை குறித்து வாலிபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு வாலிபன் ஓடி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே இவனை ஒரு தலைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியை படிக்கும் போது இவன் ஒரு ஐஸ்வர்யவானாக, ஆஸ்திகள் நிறைந்தவனாக இருந்தான். ஆகவே இவன் ஒரு சாதாரண மனிதன் அல்ல, இவன் ஒரு தலைவன். ஒருவேளை யூதர்களுடைய போதகனாக இருந்திருக்கலாம், இவன் ஒரு தலைவன். ஹி வாஸ் எ லீடர். அது மட்டுமல்ல, ஆஸ்திகள் ஐஸ்வர்யங்களுடைய கனத்திற்கு உரிய ஒரு மனிதனாக இருந்தான். இவன் இயேசுவிடத்தில் ஓடி வந்து, அவன் ஓடி வந்தான் என்பது அவனுக்கு நித்திய ஜீவனை குறித்து இருந்ததான ஆர்வத்தை காட்டுகிறது. இயேசுவை எப்படியாவது பார்க்க வேண்டும் என்றிருந்த ஆர்வத்தை காட்டுகிறது. அவன் ஓடி வந்து, அவன் ஒரு கனத்துக்குரிய தலைவனாக இருந்தாலும் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். தன்னை அவன் தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அவன் தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் அவன் பேசுகிறான், முழங்கால் படியிட்டு இயேசுவை நல்ல போதகரே என்று கூப்பிட்டான். இந்த உலகத்தில் இயேசுவை போல நல்ல போதனை கொடுக்கிறவர்கள் யாரும் இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் மிகவும் விலையேறப்பெற்ற போதனைகள். உலகத்தில் உள்ள மத தலைவர்களாலும், உலகத்தில் உள்ள அரசியல் தலைவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட போதனைகள். இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகளால் அநேக தலைவர்கள் வசீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய போதனைகள் இந்த உலகத்தின் தலைவர்களையும் சாதாரண மக்களையும் அவருக்கு நேராக இழுத்திருக்கிறது. ஆகையினால் தான் எங்கு இயேசு கிறிஸ்து போதனை செய்யும்படியாக கடந்து சென்றாலும் பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வருகிறதை பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து கிருபை உள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. அது மட்டுமல்ல, அவருடைய போதனைகள் மிகவும் விலையேறப்பெற்ற போதனைகள். நன்மைகள் செய்தாலும் அது போதுமானது அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு, நித்திய வாழ்க்கைக்கு சென்றடைவதற்கு நாம் செய்யக்கூடிய நன்மைகள் மட்டும் போதுமானதல்ல. ஆனால் நாம் நன்மை செய்ய வேண்டும். வேத புஸ்தகம் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று நம்மை கற்பிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு உபதேசங்கள் பண்ணியிருக்கிறார். நாம் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் என்று சொல்லி எபிரேயருக்கு 13:16 படிக்கிறோம். தீத்து 3:8 தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறோம். தெசலோனிக்கர் 2:3-13, கலாத்தியர் 6:9 நீங்கள் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2:10 நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம் என்று. ஆம், நாம் நிச்சயமாகவே நற்காரியங்களை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். அது மட்டும் பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி அல்ல. நற்காரியங்களை, தான தர்மங்களை செய்கிறதுனால், பிறருக்கு உதவி செய்கிறதுனால் மட்டும் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது. காரணம், நம்முடைய நற்குணங்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நீதிகள் எல்லாமே கந்தையானவைகள், அவைகள் எல்லாமே அழுக்கானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். நாம் நன்மை செய்தால், நற்கிரியைகள் செய்தால் எவ்வளவுதான் செய்ய முடியும், எவ்வளவுதான் செய்ய முடியும். நாம் செய்யக்கூடிய நற்கிரியைகளையும் நம்முடைய இருதயத்திலே தோன்றக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் தவறுகளையும் நாம் நிறுத்தி பார்த்தால் எப்பொழுதுமே நாம் செய்யக்கூடிய தவறு அதிகமாக இருக்கும். ஆகையினால் ஒரு சில காரியங்களில் நற்கிரியைகள் மட்டும் செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்றால் அது கூடாத காரியம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நற்கிரியைகள் மட்டும் போதுமானதல்ல. பிரசங்கியின் புஸ்தகம் 7:20 இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை என்று. ஆம், ஒரு பாவமும் செய்யாமல்
நன்மையே செய்யத்தக்க நீதிமான் இந்த பூமியிலே யாரும் இல்லை. ஆகையினால் நாம் நற்கிரியைகள் மட்டும் செய்கிறதுனால் பரலோக ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. இவன் இயேசுவிடத்தில் நல்ல போதகரே, நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவனை பார்த்து இயேசு கிறிஸ்து கேட்கிறதான ஒரு கேள்வியை நாம் அடுத்த பகுதியிலே படிக்கிறோம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு அநேகர் தவறாக போதகம் பண்ணுகிறார்கள். காரணம், இயேசு தாமே சொன்னார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன், தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி. இயேசு ஏன் இப்படி சொன்னார்? இயேசு உண்மையாகவே நல்லவர், நல்ல போதகர், நல்ல போதகரே என்று கூப்பிட்ட போது அவன் சொல்லுகிற இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன மறுமொழி, நீ ஏன் என்னை நல்லவன் என்று சொல்லுகிறாய், தேவனை தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். காரணம், ஒரு காரணம் அங்கே உண்டு. இயேசுவிடத்தில் வந்த அந்த வாலிபன் அல்லது அந்த தலைவன், அவன் கற்பனைகள் எல்லாவற்றையும் கை கொள்ளக்கூடிய ஒருவனாக இருந்தான். அவன் ஒரு பரிசேயனாக இருந்திருக்க வேண்டும். பரிசேய மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, ஆண்டவரை ஒரு நல்ல போதகராக கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை குறித்து, இது பிசாசுனுடைய போதனைகள் என்று சொன்னார்கள். இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தபோது பிசாசுனுடைய தலைவனாகிய பெயெல்செபூலினாலே இவன் அற்புதங்களை செய்கிறான் என்று சொன்னார்கள். இயேசுவை அவர்கள் நம்பவில்லை. அப்படி நம்பாதபடியினால்தான் இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனை பார்த்து சொன்னார், அப்பா நீங்க எல்லாம் என்ன நம்புறது இல்லையே, பின்ன ஏன் என்னை நீ நல்ல போதகர் என்று அழைக்க வேண்டும்? அந்த அர்த்தத்திலே தான் இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லி இருக்கிறார். இதை பயன்படுத்தி அநேகர் இயேசுவே சொல்லி இருக்கிறார் அவர் நல்ல போதகர் அல்ல என்று சொல்லி. அப்படி தவறான போதனை செய்கிறவர்கள் உண்டு. இயேசு நல்ல ஆண்டவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவரை போல பரிசுத்தம் உள்ளவர்கள் ஒருவரும் இல்லை. இந்த உலகத்தில் அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களில் அவர் தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையின் கடைசி நாட்களில் அவர் சொன்னார், என்னை குறித்து யாராவது ஒரு காரியத்தில் குற்றப்படுத்த முடியுமா என்று கேட்டார். ஒரு குற்றமும் செய்யாத ஒரு நல்ல போதகர் அவர், ஒரு நல்ல தேவன் அவர். தொடர்ந்து நாம் இங்கே படிக்கும் போது தேவன் அவரிடத்தில் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து அந்த வாலிபரிடத்தில், நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிறதான போதனைகளை, என்கிறதான கற்பனைகளை நீ கைக்குள் என்று ஆண்டவர் சொன்னபோது அவன் சொன்னான், இவைகள் எல்லாவற்றையும் நான் என்னுடைய சிறு வயது முதலே கை கொண்டு வருகிறேன் என்று சொன்னான். அவன் தன்னைத்தானே நீதிமானாக காண்பிக்க விரும்பின ஒரு மனுஷன், தன்னைத்தானே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக, நான் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு வருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நாம் வேத புஸ்தகத்தை தொடர்ந்து படிக்கும் போது, கீழே படிக்கும் போது, போதகரே இவைகள் எல்லாவற்றையும் என் சிறு வயது முதல் கை கொண்டு வருகிறேன். இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அநேக போதனைகள் உண்டு. கிறிஸ்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல போதனைகளை கொடுக்கிறார்கள். எப்படிப்பட்ட போதனைகளா? சிறு வயதிலிருந்தே நீ வேதத்தை படிக்க வேண்டும், சிறு வயதிலிருந்தே ஜபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார்கள், சிறு வயதிலிருந்து ஆலயத்துக்கு அழைத்து செல்கிறார்கள், சிறு வயதிலிருந்து சண்டேஸ் கிளாஸ் அனுப்புகிறார்கள். ஒரு பிள்ளை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த ஒருவனை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்டா, ஆமாமா இதெல்லாம் என்னுடைய சிறு வயது முதலே நான் செய்து வருகிறேன் என்று சொல்லி. கற்பனைகள், நாம் கற்றுக் கொடுக்கிற காரியங்களை அப்படியே செய்வது மட்டும் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பதற்கு போதுமானது அல்ல. இங்கே தொடர்ந்து நாம் கீழே வசனத்தில் படிக்கும் போது 21 வசனத்தில் இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்றார். நீ போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று இயேசு அவனை பார்த்து சொன்னார். அவனிடத்தில் ஆண்டவர் சொன்ன காரியம், அவன் அவனை அதிக நீதிமானாக காண்பிக்க விரும்பினபடியினால், அவனுக்குள்ளால ஆஸ்தி ஐஸ்வர்யத்தை பற்றிய அவனுடைய இருதயம் அவற்றின் மேல் இருந்தபடியினால், இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்தை அறிந்திருந்தபடியினாலும் அவனுடைய சொன்னார், இயேசுவை முழுமையாக பின்பற்ற வேண்டுமானால்
உன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆசைக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் விரோதமான தேவன் அல்ல. வேத புஸ்தகத்துல நாம் படிக்கிறோம், சங்கீதங்களின் புஸ்தகம் 68 அதிகாரத்திலே, ஆஸ்தி ஐஸ்வர்யம் விருத்தியானால் உங்களுடைய இருதயத்திலே அதிலே வைக்க கூடாது என்று சொல்லி நாம் அங்கே படிக்கிறதை, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்திலே அதிலே வைக்காதிருங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தின் ஆண்டவர், அவர் ஆசீர்வாதத்தை தரக்கூடிய ஆண்டவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 10:22 கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஈசாக்கினுடைய வாழ்க்கை குறித்து நாம் படிக்கும் போது ஆதியாகமம் 26:13 அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஐஸ்வர்யத்தை தேவன் கொடுக்கிறார். ஈசாக்கை தேவன் ஐஸ்வர்யவானாக மாற்றினார். ஆபிரகாமை ஒன்றுமில்லாமையிலிருந்து அவனை அழைத்து கொண்டு வந்து அவனை சீமானாக பல உடைமைகளுக்கு ஆஸ்திகளுக்கு எஜமானாக ஆண்டவர் மாற்றினார். நம்முடைய ஆண்டவர் ஆஸ்திக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் விரோதமான தேவன் அல்ல. சாலமோனை குறித்து படிக்கும் போது சாலமோனுக்கு தேவன் திரளான ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுத்திருந்தார் என்று படிக்கிறோம். ஆகவே பணம், பொருள், ஐஸ்வர்யங்கள் இவைகளெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் அல்ல. ஆனால் ஐஸ்வர்யம் ஆஸ்தி நமக்கு பெருகும் போது நம்முடைய இருதயத்தை நாம் அதிலே வைக்க கூடாது. இருதயத்திலே யார் இருக்க வேண்டும் என்றால் இயேசு நிரம்பி இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே தான் உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா என்று கேட்கிறார். நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். இயேசு இருதயத்தில் நிறைந்திருக்க வேண்டும். அவர் தரக்கூடிய ஆஸ்தி, அவர் தரக்கூடிய ஐஸ்வர்யம், அவர் தரக்கூடிய பொருளாதார நன்மைகள், அவர் தரக்கூடிய படிப்பு பட்டங்கள், அவர் தரக்கூடிய வேலைகள் எல்லாமே இருதயத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டும். இருதயத்துக்கு புறம்பாக இருக்க வேண்டும். இயேசு இருதயத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உண்மையாக இயேசுவை பின்பற்ற முடியும். ஹாலேலூயா. நம்பிக்கை. நீதிமொழிகள் 11:28 நாம் படிக்கிறோம், தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய நம்முடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தின் மேல், நமக்கு இருக்கக்கூடிய மற்ற ஆசீர்வாதங்கள் மேல் கடந்து சென்று விடக்கூடாது. காரணம், இயேசு நம்முடைய இருதயத்தில் நிறைந்து இருக்க வேண்டும். இயேசுவை முழு இருதயத்தோடு கூட நாம் நேசிக்க வேண்டும். அவன் ஆஸ்தி மிகுந்தவனாயிருந்தபடியினால், ஆஸ்தியின் மேல் அவனுடைய கவனம் இருந்தபடியினால், ஆஸ்தி அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யத்தின் மேல் அவனுடைய முழு கவனத்தையும் வைத்திருந்தபடியினால் அவன் துக்கத்தோடு கூட அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. அருமையானவர்களே, ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் இயேசு தருகிறார். நல்ல வேலை வாய்ப்புகளை இயேசு தருகிறார். இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை நாம் முழுமையாக இயேசுவுக்கு கொடுத்து, ஐஸ்வர்யத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஐஸ்வர்யத்துக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இந்த வேத பகுதியை நாம் தொடர்ந்து படிக்கும் போது, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவனிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த இயேசுவை, இந்த மனிதனை போல, இந்த தலைவனை போல நாம் இயேசுவை பின்பற்ற விரும்புகிறவர்களாக இருக்கலாம். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஆசை நமக்குள்ளால் இருக்கலாம், விருப்பம் அதற்கு நமக்குள்ளால இருக்கலாம். ஆசையோடு கூட ஒரு ஆராதனையும் விடாமல் கடந்து செல்லுகிறவர்களாக இருக்கலாம். எங்கு கூட்டம் நடந்தாலும் அங்கு தேடி செல்லுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது இந்த ஐஸ்வர்யாவானை போல நம்மை நாமே தாழ்த்துகிறவர்களாக இருக்கலாம். நமக்கு ஒரு தாழ்மையான சுபாவம் இருக்கலாம். அல்லது இயேசுவை ஒரு நல்ல போதகராக நாம் கண்டிருக்கலாம். இவைகள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடைய, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள போதுமானவைகளாக இல்லை. இவர்கள் நல்ல நற்குணங்கள், நற்கிரியைகள் நமக்கிட்ட இருக்கலாம். இவைகளும் பரலோக ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு செல்வதில்லை. இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் சொன்ன முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் இங்கே படிக்கிறேன். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு கிறிஸ்து அவனிடத்திலே ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை நீ புறம்பாக வைத்துவிட்டு இயேசுவை பின்பற்றும்படியாக சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்திலே அவன் மிகவும் துக்கம் அடைந்தவனாக கடந்து, அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று சொன்னார். ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று சொல்லவில்லை. ஐஸ்வர்யவான்கள்
தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிப்பது அரிதா இருக்கிறது. காரணம், ஐஸ்வர்யத்தின் மேல் கவனம் வைக்கிறபடியினால், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறபடியினால். ஆகையினால்தான் இயேசுவின் ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள், நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை ஐஸ்வர்யத்தை தந்த இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். தேவன் ஐஸ்வர்யத்துக்கு விரோதி அல்ல. பழைய ஏற்பாட்டில் ஆசீர்வதித்து ஐஸ்வர்யமாக்கின அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டிலும் தேவனாக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவனும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவனுமாக இல்லை. அவர் பழைய ஏற்பாட்டின் அதே தேவன். ஈசாக்கை ஐஸ்வர்யவான் ஆக்கின தேவன், ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கின தேவன், சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த தேவன், அந்த தேவன் புதிய ஏற்பாட்டின் தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கும் ஐஸ்வர்யத்தை தர விரும்புகிறார். ஐஸ்வர்யம் நமக்கு வரும்போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். நாம் இயேசுவை பின்பற்றி செல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யம் வரும்போது, நமக்கு பட்டங்கள் பதவிகள் வரும்போது, நமக்கு உயர்வு வரும்போது இயேசுவை விட்டுவிடக் கூடாது. அந்த இயேசுவை நாம் பின்பற்றி சென்றால் அவர் நமக்கு நிச்சயமாகவே நித்திய வாழ்க்கையை தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த ஐஸ்வர்யவான் இயேசுவின் மேல் நம்பிக்கை வைக்காமல், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் துக்கத்தோடு கூட கடந்து சென்றான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதாயிருக்கிறது. ஐஸ்வர்யத்தின் மேல் அவன் நம்பிக்கையாயிருந்தான். நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை இயேசுவின் மேல் நாம் வைக்கும் போது அவர் நமக்கு இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்களையும் தருகிறார், நித்திய ஜீவனையும் நமக்கு தருகிறார். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படியாக விரும்புகிறேன். நான் ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன், நாம் இந்த உலகத்தில் இயேசுவை முழுவதுமாக முழு மனதோடும் பின்பற்றும் போது, முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் நாம் அவரை பின்பற்றும் போது அவர் நமக்கு நித்திய வாழ்க்கையை தருகிறார். இந்த உலகத்தில் நம்முடைய பக்திகள், நம்முடைய நற்கிரியைகள் எதுவும் நமக்கு நித்திய வாழ்க்கையை தர முடிவதில்லை. நாம் இயேசுவின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை ஒன்றே நமக்கு நித்திய வாழ்க்கையை தரும். நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்படியாக விரும்புகிறேன். அன்புள்ள இயேசுவாமி, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காகவும் நான் விசேஷமாய் பிரார்த்தனை செய்கிறேன் ஆண்டவரே. அன்று அந்த ஐஸ்வர்யவான் இயேசுவிடத்தில் வந்து மிகவும் துக்கத்தோடு கூட கடந்து சென்றான் ஆண்டவரே. அவனிடத்துல ஆர்வம் இருந்தது, அவனிடத்துல தாழ்மை இருந்தது, அவனிடத்துல பல நற்குணங்கள் இருந்தது, இயேசுவின் போதனைகள் அவனுக்கு பிடித்திருந்தது. ஆண்டவரே, இவையெல்லாம் இருந்த போதும் அவன் அந்த நித்திய ராஜ்யத்தை இழந்து போனான் ஆண்டவரே. இங்கு இருக்க என்னுடைய வார்த்தையை கேட்கிற ஒருவர் கூட இந்த நித்திய ராஜ்யத்தை, தேவன் கொடுக்கக்கூடிய நித்திய வாழ்க்கையை இழந்து விடாதபடி, பரலோக ராஜ்யத்தை இழந்து விடாதபடி அவருடைய இருதயத்தில் நீர் நிறைந்திருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, இவர்கள் உம்மை முழு மனதோடு பின்பற்றுகிறவர்களாக இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒருவேளை ஐஸ்வர்யத்தில் குறைவுள்ளவர்களாக, தரித்திரத்தில் இருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் அவர்களுடைய அவர்களை ஐஸ்வர்ய சம்பன்னராக்கக்கூடிய ஆண்டவர், ஆண்டவர் நீர் அவர்களை ஐஸ்வர்யத்தினாலும் எல்லா விதமான தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.